2021 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து ரொம்ப வந்து பரபரப்பா வந்து போயிட்டு இருக்கு. திமுக அணிதான் வந்து மெஜாரிட்டியா வின் பண்ணும் அப்படின்ற ஒரு இது இருந்தாலுமே இங்க இருக்கிற மீடியா எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா கோவில்பட்டியில மட்டும் அதுக்கு மாறா ரிசல்ட் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. கோவில்பட்டி தொகுதியிலேருந்து அமமுக சார்பாக டிடிவி தினகரன் ஐயானு நிற்கிறாங்க. கண்டிப்பாக வந்து அவர் ஜெயிப்பாரா? நிச்சயம் ஜெயிப்பார், 100% ஜெயிப்பார். ஆர்கே நகரை விட்டு கோவில்பட்டியில் வந்து தென் மாவட்டங்களை வந்து நம்ம கவர் பண்ணணும் அப்படின்றது ஸ்ட்ராங்காக அவங்களோட தொண்டர்களே வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து போட்டிட்டு இருக்காரு, அதை பற்றி நான் வந்து கேட்கறேன். தென் மாவட்டத்திலே பெரிய மாவட்டம் வந்து கோவில்பட்டி தான். ஏன்னா மக்கள் மனசில் எல்லாம் அவருக்கு நிற்காங்க. அதனால் வந்து அவர் வந்து கண்டிப்பாக கடம்பூர் ராஜுக்கு வந்து கடம்பூர் மாணிக்க ராஜா வந்து உறுதியா இருக்காரு. அதனால அவருக்கு பின்னாடி நாங்க இருக்கோம், கண்டிப்பா அவரை ஜெயிக்க வைப்போம். கடம்பூர் ராஜா என்ன நிறைய பண்ணிருக்காரு தொகுதிக்கு வந்து கேதார் யூனியனுக்கு எல்லாம் செஞ்சிருக்காரு. கேதார் யூனியனுக்கு ஆமா. இப்ப நீங்க ஐயாக்கு தானே பேசுனீங்க, தினகரன் ஐயா? ஐயா வந்து ராஜா வாய்ப்பா நிக்காரு. ராஜா என்ன ஐயா வர முடியாது ராஜா? ஆமா, கடம்பூர் ராஜாவா தினகரன் ஐயாவா? கடம்பூர் ராஜாவும் தினகரனும் கடம்பூர் ராஜாவும் ஒண்ணு. சிபிஎம் சார்பில் போட்டியிடக்கூடிய சீனிவாசனுக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவங்களுடைய ஆதரவாளர்கிட்ட நான் போய் பேட்டி எடுத்தேன். டிடிவி தினகரன், அந்த கடம்பூர் ராஜா உங்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னா ஏன் வாக்களிக்க கூடாதுன்னு ஒரு ரெண்டு காரணம் சொல்லுங்க. வந்து சிஏஏ நீட்டு இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் ஏடிஎம்கே ஆதரவு தெரிவிச்சாங்க. டிடிவிலாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாதுங்க. அவர் வந்து அவர் பணத்தை அவர் கொள்ளடிச்சு வச்சுருக்கிற பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு வச்சுக்கிறது. அதையெல்லாம் ஒரு அரசியல் கட்சின்னு நம்ம நம்பக்கூடாது. எப்போதுமே தமிழ்நாட்டில் பணபலம் வெற்றி அடைஞ்சதே கிடையாது, அரசியல் பலம் தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஜனங்கள் ஜாதியாலாம் பார்க்க மாட்டாங்க. எந்த கூட்டணி வலுவான கூட்டணி, எந்த கட்சி நல்ல கட்சி, எந்த வேட்பாளர் நல்ல வேட்பாளர்னு தெரிஞ்சு தான் வாக்களிப்பாங்க. அவர் வீட்டை போய் தாக்குதல் நடந்திருக்கு. அதையும் மீறி அவர் வந்து எதையும் எதிர்கொண்டு அவர் ஜெயிலில் போய் மக்களுக்காக சாமானிய மக்களுக்காக போராடி இருக்கிறாரு. செங்கோடி தான் ஜெயிக்கும், செங்கோடி ஜெயிக்கும். ஆக்கி மாற்றி கம்பெனி அவர் அவர் தான் காப்பாற்றி கொடுத்துருக்காரு. ஆமாம், சிபிஐஎம் வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னா ஏன் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? சிபிஎம் வேட்பாளருக்கு ஓட்டு போடணும்னா பிஜேபி போன்ற நாசகார திட்டங்களை தடுக்கணும்னா சிபிஎம் மாதிரி கட்சிகளை தான் கண்டிப்பாக நம்ம ஆதரிச்சு ஆகணும். அம்மா வந்து இப்போ 8 அடி பாஞ்சா சின்னம்மா வந்து 16 அடி பாய்வாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு, அதுதான் எனக்கான ஒரு இதுவாக இருந்தது. நீங்க எல்லார்ட்டையும் கேட்குற கேள்வி தப்பு. அரசியலில் ஒதுங்கி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, மீண்டும் வருவாங்க. அம்மாவை விட மிக சிறப்பான ஆட்சியை உலகமே வியக்கிற ஆட்சியை கண்டிப்பாக செய்வாங்க. தமிழ்நாட்டில் அதிமுக படுதோல்வி அடையும், அடைஞ்ச பிறகு மீண்டும் சின்னம்மாவை இவங்க கையில் வேணும்னு கூப்பிடுவாங்க. சின்னம்மாவை சேர்ந்து தோல்வி அடைஞ்சா இந்த அம்மாவால் நாங்கள் தோத்துட்டு சொல்லுவாங்க. அதனால அம்மா விலகிருக்காங்க. ஓட்டு போடாதீங்க நீங்கள் அதிமுகக்கு, அது ரெண்டு காரணம் சொல்லுங்க. மத்திய அரசிட்ட வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து உரிமைகள் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டாங்க. இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை எங்கள் ஏரியாவில் நடந்தது, அதில் நிறைய ஊர்களை கொண்டாங்க. பெட்ரோல் விலை வந்து நேத்து 60 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வருது. தங்க நேத்து 4000 ரூபாய்க்கு இருந்துச்சு, இன்னைக்கு 5000 ரூபாய்க்கு போகுது. இது ஏற்ற இறக்கக்கூடிய சந்தை அடிப்படை சந்தையில் உள்ளதுதான். இது வந்து உங்கள் வீட்டிலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து எடுத்து விளைச்சல் கிடையாது. தக்காளி விளையிறது மாதிரி பெட்ரோல் விளையலை. இது வந்து பொதுவான ஒரு சந்தை மதிப்பு தான், அது கூடும் குறையும். இது வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். தேங்க்யூ. ஒரு பக்கம் பழகிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசிட்டாரு. கொஸ்டினை வந்து இங்க சிபிஎம் சார்பா போட்டிடக்கூடிய அந்த பிரச்சாரத்தையும் நம்ம கேட்டோம். அரிசி எல்லாம் 70 ரூபா 65 ரூபா விக்கி, வெங்காயம் 70 ரூபா விக்கி, தேங்காய் 20 ரூபா விக்கி, கேஸ் 1000 ரூபாய்க்கு போயிட்டுல. அப்ப நாங்க பாமர மக்கள்
சாப்பிடுவோம். இந்த பத்து நாள் கம்பெனி அடப்பு, துட்டு போட மாட்டேங்க. ஆமா அவ்வளவுதான். நாங்க தீப்பெட்டி ஆபீஸ் தொழில் பண்றோம், அதுக்கு எங்களுக்கு 5-6 ரூபா தான் போடுறாங்க. எங்களுக்கு 7 ரூபா கணக்குக்கு வேணும். எங்களுக்கு பாமர மக்கள் தான், நாங்களாம் வீடு கிடையாது, வாடகை வீட்டில் தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லா ரேட்டையும் கம்மி பண்ணுங்க, அவ்வளவுதான். குடிநீர் பிரச்சனையை சொல்றாங்க, சாலை வசதிகள் இல்லைன்னு சொல்றாங்க, அதே மாதிரி தீப்பெட்டி தொழிற்சாலை பிரச்சனையை இங்க அதிகமா சொல்றாங்க. நல்ல தண்ணி கிடையாது, நாங்க 10 ரூபாய்க்கு தான் தண்ணி வாங்கி குடிக்கோம். சீலப்பர் தண்ணியே கிடையாது, உப்பு தண்ணி தான். ஓட்டு போடணும்னு சொல்றீங்க? படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும், படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை ஓட்டு கொடுப்பாரு ஒரு நம்பிக்கை. படிச்சுட்டு தீப்டி ஹவுஸ்ல வேலை வாக்கு, இந்த சவுளி கடையில வேலை வாக்குங்க பிள்ளைய, படிச்சு என்ன செய்ய செய்ய? சீனிவாசன் ஓட்டு போடணும்னு சொல்றீங்க? வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க போடுறோம். நம்பிக்கைதான் எங்களுக்கு செய்வாருன்னு, நம்பிக்கைதான், நம்பிக்கையோட நாங்க ஓட்டு போடுவோம். மக்கள் எடப்பாடி அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு வாஷிங் மிஷின் கொடுக்குறாரா? தண்ணி இல்லையா எனக்கு வச்சு துவைக்க? அமமுக மற்றும் சிபிஎம் பிரச்சாரங்கள் வந்து நாங்க போயிருந்தோம், அவங்க எங்களுக்கு வந்து ஈஸியா கிடைச்சிருந்தது. அதாவது மக்கள் கிட்ட பேசுறதாகட்டும், இல்ல தொண்டர்கள் கிட்ட பேசுறாங்க, இது எல்லாமே எங்களுக்கு வந்து ஈஸியா இருந்தது. ஆனா நாங்க அதிமுகவோட பிரச்சாரம் போறதுக்கே வந்து நைட் ஆயிடுச்சு. ஒரு இருட்டாவே தான் இருந்தது. அவர் அமைச்சர் வந்து அந்த பிரச்சார வாகனத்துல கட்டின அந்த ஃபோக்கஸ் லைட் தான் அந்த ஒரு மணி நேரம், அந்த அரை மணி நேரம் அந்த கிராமத்துக்கான வெளிச்சம். அவங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு இது விட்டா வேற எதுவும், இந்த கட்சியை விட்டா எங்களுக்கு வேற எந்த கட்சியுமே தெரியாது. அந்த கிராமத்துல மட்டும் அவங்க ரெட்டையிலே தான் அந்த ஆக்சுவலா அதிகமாவே இருந்தது. கற்பூரம் ஏத்தின பெண்களே அவர் போனதுக்கு அப்புறம் அந்த ஊர் பிரச்சனையை சொன்னாங்க. பெரியவங்க பொதுமக்கள் வந்து அங்கே வந்து அவங்களோட பிரச்சனைகள் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்படி பிரச்சனைகள் சொல்லும் போதே அங்க அதிமுகவோட தொண்டர்கள் வந்து சப்போர்ட்டர்ஸ் சில பேர் வந்து இருந்ததுனால எங்க கிளாஷ் ஆயிருமோன்ற ஒரு பதட்டம் வந்து அஸ் எ டீமா வந்து எங்களுக்குமே வந்து நிறைய இருந்தது. அதுக்காக மக்களால தானே நீங்க வர்றீங்க, இப்ப மக்களுக்கு செய்யுங்க. மக்களோட பணம் தான், வரி பணம் தான். ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கினா கூட அதுல டாக்ஸ் இருக்கு, ஒரு டாக்ஸ் இருக்கு இல்லையா? வீடு கூட போய் கால் கழுவி கையெழுத்து கும்பிட்டு போயிட்டு தண்ணி எல்லாம் எடுத்து போட்டு கூட போடல நினைக்கிறீங்களா? நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்து மக்கள் வந்து நம்ம கிட்ட ஒரு உண்மையை பேசுறாங்க அப்படின்றதுக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து கட்சி எந்த கட்சி வரணும் எனக்கு அது சர்ப்ரைஸ் அப்படின்றத அவங்க ஈஸியா சொல்றாங்க. ஏன்னா கடந்த ஒரு 10 வருஷமா அவங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வெளிப்படையா அந்த மக்கள் கிட்ட இருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா வந்து தெரிய வந்துச்சு. வணக்கம் சார், உங்க பேரு? நான் ஒரு பாரத் மாதா சொல்லிக்கலாம்ல அப்படின்னு தாராளமா சொல்லுங்க. நாங்க இங்க எல்லா சார்ந்துதான் எடுக்கிறோம். பாரத் மாதா கி ஜெய்.
கோயில்பட்டியிலிருந்து கடம்பூர் ராஜா அவர்கள் கண்டிப்பா ஜெயிப்பாரா அப்படி கேட்கவா? அப்படிதான் கேட்கணும் நீங்க, அதுதான் கரெக்டான கேள்வின்னு நான் நினைக்கிறேன். 5 வருஷத்துல அவர் வந்து நிறைய ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் நிறைய செஞ்சிருக்காரு. அந்த கிராமங்களில் போய் அவர் செஞ்சதை வச்சு நான் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் உங்கள் ஊருக்கு செஞ்சுருக்கேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, நீங்கள் இனியும் அடுத்து செய்கிறதுக்கு மத்திய அரசு எங்களோட ரொம்ப இணக்கமாக இருக்குது. பாரத பிரதமரோட நிறைய கைகோர்த்து நிறைய திட்டங்களை வாங்கியிருக்காங்க. நிறைய இப்போ விவசாய கடன் தள்ளுபடியாக இருக்கட்டும், இதெல்லாம் மாநில கவர்மெண்ட் மட்டும் செய்ய முடியாது, மத்திய கவர்மெண்ட் அனுமதி நிறைய சப்போர்ட் இல்லாமல் அதெல்லாம் செய்ய முடியாது. நிறைய திட்டங்களை வந்து மத்திய கவர்மெண்ட் வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கு வந்து கேட்க கொடுத்துருக்காரு பிரதமர் வந்து. அப்போ அதை வச்சு அவங்க வந்து மக்கள்கிட்ட நேரடியாகவே வந்து மக்கள்கிட்ட சொல்லி அந்த ஓட்டை கேட்காங்க. இப்போ மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லணும் கடம்பூர் ராஜாவுக்கு கண்டிப்பாக ஓட் பண்ணுங்க அப்படின்றது ஒரு 3 விஷயங்கள் வந்து சொல்லுங்கள். எங்கள் வேட்பாளருக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்றது ஒரு 3 விஷயம். ஒரே ஒரு குறிக்கோள் நான் என்னோட இதாக சொல்லணும்னா, பாரத பிரதமர் திட்டங்கள் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் வீட்டு திட்டமாக இருக்கட்டும், கக்கூஸ் திட்டமாக இருக்கட்டும், தண்ணீர் இப்போ வந்திருக்குல்ல தண்ணீர் திட்டங்களாக இருக்கட்டும், எல்லா திட்டங்களும் வந்து பாரத பிரதமர் திட்டங்கள் வந்து ஒவ்வொன்றும் அவங்கவுங்க ஊர்களில் போய் சேர்ந்துருக்கு. அது மாநில கவர்மெண்ட்டுக்கு பெரிய சாதகமாக இருக்குது. பாஜக வந்து அதிமுக ஒரு பெரிய ஒரு பலமாக பயங்கரமான பலம், இன்று வந்து பயங்கரமான பலமாக இருக்குது. தேர்தலுக்கு பிறகு பாஜகவோடு கூட்டணி வைப்பீங்களா, உங்களுடைய உறவு தொடருமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன கருத்துக்களை நீங்களே பாருங்க. இந்த வெற்றி பிறகு கண்டிப்பா பாஜக திருப்பி வந்து அதிமுக சேர்ந்து கூட்டணி வச்சு இன்னும் நிறைய விஷயம் செய்வீங்களா? அது வந்து மாநில தலைமைகள்ட்ட தான் நீங்க கேட்கணும். வந்து டிடிவி தினகரன் வந்து இங்க வந்து ஜெயிச்சாலும் பாஜக கூட்டணி வச்சுப்பீங்களா நீங்க? இல்லை, அது தலைவர் முடிவெடுப்பாரு, தலைவர் ஒரு நல்ல கொள்கை முடிவெடுப்பாரு. தினகரன் அவர்களும் வந்து ஜெயிச்ச பிறகு வந்து பாஜக கூட்டணி வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு வந்து விஜயகாந்த் அவர்கள் ஆதரிப்பாரு. வைத்துக்கொள்ளாமல் அரசியல் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பரும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால வைத்தாலும் எங்களுக்கு அதில் ஆட்சேபம் கிடையாது. பாஜக தமிழ்நாட்டில் காலே ஊன முடியாது. இந்த பாஜக அங்கே சேர்ந்ததுனால அண்ணாதிமுக நிச்சயம் தோக்கும். அமமுக வந்து ஜெயிச்சா பாஜக கூட்டணி வச்சுப்பீங்களா? அது வந்து வாய்ப்பு இல்லை. பிஜேபி வந்து துணிஞ்சு எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர் டிடிவி தினகரன் மட்டும்தான். ஏதாச்சும் ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க. நல்லதா? அதான் சொல்லுங்க, ஒரு தலைமையை ஃபில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கெத்தான தலைவர். கெத்தான தலைவர், ஆமா. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர். அதனால வந்து துணிஞ்சு கேட்கலாம். மக்கள் செல்வர், புன்னகை மன்னன், உங்களுக்கே தெரியும். கெத்து துணிஞ்சு புன்னகை மன்னன், புன்னகை மன்னன், உங்களுக்கே தெரியும். தலைவர் பேட்டி கொடுக்கும்போது எவ்வளோ அசால்ட்டாக பேட்டி கொடுப்பாருன்னு மற்றவங்க எல்லாருமே வந்து அதை ஒரு வார்த்தை விடுறதுக்கே யோசிச்சு யோசிச்சு இது பண்ணுவாங்க. ஆனால் தலைவர் கரெக்டாக தெளிவாக பேசக்கூடிய தலைவர் டிடிவி தினகரன். வணக்கம். வந்து பண்பானவர், நல்லவர், எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஆனால் நம்ம ஆப்போசிட் கேண்டிடேட் கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம்னா என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம்? ஆப்போசிட் கேண்டிடேட்டை இதுவரைக்கும் இருந்தீங்க, ஒரு 5 வருஷமாக நீங்கள் இருந்தீங்க, ஏன் இப்போ 10 வருஷம் கூட இருந்தீங்க. அந்த 10 வருஷம் செய்யாததை வந்து இனிமேல் செய்ய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இலவசங்களை வாரி அள்ளி வீசுறீங்க. ஏன் இதுவரைக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கோ இல்லை இலவச கல்விக்கோ இல்லை தரமான மருத்துவத்துக்கோ ஏன் நீங்கள் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை இல்லை? சீனிவாசன் அவருக்கு ஓட்டு போடணும்னா ஏன் ஓட்டு போடணும்னு ஏதாவது 2 காரணம் சொல்ல முடியும்? ஏகப்பட்ட காரணம் சொல்லணும் தோழர். அதாவது மக்களுக்காக ரொம்ப அவர் பாடுபட்டுருக்காரு, உழைச்சிருக்காரு. இன்றைக்கும் கோயில்பேட்டில் தீப்பெட்டி தொழில் நிலச்சி நிற்கினா அது சீனிவாசன் தோழர், சிபிஎம் தான் அது காரணம். அதனால் மக்கள் வந்து சிபிஎம்க்கு கட்டாயம் ஓட்டு போடுவாங்க. மக்கள் வந்து குடிதண்ணீர் பிரச்சனைக்காக பெரிய அளவுக்கு அலுவலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் தீப்பெட்டி தொழில் வந்து ரொம்ப நசிவடைந்து அவருடைய மூலப்பொருட்களை வந்து மூலப்பொருட்களுடைய விலையை வந்து மத்திய அரசாங்கம் ஏற்றிருச்சு. கிட்டத்தட்ட 1 வார காலமாக இன்றைக்கி வேலை இல்லாமல் வேலை இழந்துட்டுருக்காங்க. இனி எப்போ வேலை கிடைக்கும்னே தெரியாது. அதனால் எல்லா தரப்பு மக்களுமே வந்து எந்த ஒரு கட்சி வித்தியாசமும் பார்க்காம அறிவால் சுத்தியல் நட்சத்திரத்துக்கு வாக்களிக்கிறதுக்காக எல்லாரும் தயாராக இருக்காங்க. இந்த பகுதியில் அவர் கவுன்சிலராக 10 வருஷம் இருந்து பல்வேறு பிரச்சனைகள்லாம் கேட்டுக் கொடுத்துருக்கிறாரு, அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுத்தாரு, மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த மக்களுடைய பிரச்சனையை யார் தீர்வு காணும் அவங்களுக்கு தான் இந்த மக்களுடைய ஆதரவு இருக்கும்னு நம்மளால கண்டிப்பா கணிக்க முடியுது. முடிவு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கீங்களா? எந்த கட்சி பிரச்சாரத்துக்கு வந்திருக்கீங்க? அமமுக சார்பா தினகரன் ஐயா ஜெயிச்சார்னா இதெல்லாம் கண்டிப்பா வந்து விலைவாசல திருப்பி பழைய நிலைமைக்கே வந்துருமா? யார் வந்தாலும் நல்லாட்சி புரியணும்,
நல்ல ஆட்சி வரணும், மாற்றம் இருக்கணும், நல்ல ஆட்சி வரணும். மனித நேயம் உள்ளவங்க கண்டிப்பா நல்ல ஆட்சிக்கு தான் வரணும். உண்மையாலுமே அதிமுக அமமுக கட்சியினுடைய தலைவர்கள் யார் அப்படிங்கறது தீர்வை தான் நோக்கி போறாங்க. ஆனா சிபிஎம் வேட்பாளர் சீனிவாசன் இந்த தொகுதிக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி போறாரு. கோவில்பட்டியில எது இருக்கோ, எது சார்ந்த பிரச்சனைகளுக்கோ, அதுக்காக நான் வந்து கண்டிப்பா வந்து செயல்படுவேன் ஒரு விஷயத்த வந்து ஸ்ட்ராங்கா வச்சிருக்காரு. எந்த எந்த டிவி? காமரேட் டாக்கீஸ் ஒரு யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் இல்ல, சேனல் பேர் மட்டும் சொல்லுங்க. காமரேட் டாக்கீஸ். காமரேட் டாக்கீஸ்.